ஹாய் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? அன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது வீட்டிலேயே செய்யலாம் அப்படின்ட்டு நாங்களே ட்ரை பண்ணலான்னு முடிவெடுத்தோம். அப்போ வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யலாம். கடையில் நான் அடிக்கடி வாங்கி சாப்பிடுவேன். 50 ரூபீஸ்க்கு நிறையா இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நம்மளே ட்ரை பண்ணலாம் வீட்டில் அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். அப்போ வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்து தோல்லாம் சீவி அதை வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்கிறதுக்காக கட் பண்ணிட்டோம். அதேமாதிரி கட் பண்ணி அதை ஒரு பவுலில் போட்டு தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுருந்தோம். போட்டு தண்ணி ஊற்றி அதை வந்து கொஞ்சம் வந்து முக்காவசி நல்லா உருளைக்கிழங்கு வேகிற அளவு நல்லா வேக வச்சுக்கிட்டோம். நல்லா கொதித்து ஓரளவு ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது, ஓரளவு கொஞ்சம் நைஸாக நல்லா அமுக்குனா அமுக்குற மாதிரி உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு அதில் வந்து நிறையா பேர் வந்து கார்ன்ஃப்ளவர் மட்டும்தான் போடுவாங்க, உப்பு தான் கொதிக்க வைக்கிற போட்டுட்டோம்ல. நாங்கள் வந்து கொஞ்சம் காரம் வேணும்னு கேட்டதுனால எல்லோரும் காரமாக வேணும்னு கேட்டாங்க. ஸோ மிளகுத்தூளும் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டோம். நார்மலான காரம் இருக்கும், மிளகுத்தூள் வந்து பொடி பண்ணி வச்சுருந்தா பொடி பண்ணி வச்சுருந்ததை போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது மிளகுத்தூள் போட்டு கார்ன்ஃப்ளவர் ஒரு 2-3 ஸ்பூன் தேவையான அளவு நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கிட்டோம். அதெல்லாம் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் எண்ணெய் காஞ்ச பிறகு வந்து நம்ம போட்டுடலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். அதனால எப்படி வந்திருக்கு பார்ப்போம். அந்த லுக்கு வந்து சுமாராக இருந்தாலும் பட் டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. காரம் மிளகுத்தூள் எல்லாம் போட்டு உப்பெல்லாம் கரெக்டாக டொமேட்டோ சாஸ் கடையில் வாங்கி அதை டிப் பண்ணி சாப்பிட்டாச்சு. நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு எங்கள் வீட்டில் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். இதுமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.